வெல்கம் டு ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வெங்காய வத்த குழம்பு. வெங்காய வத்த குழம்புக்கு தேவையான பொருளாக இங்கே ரெடியாக இருக்குது. வெங்காயம் ஒரு கப்பு, அதாவது 15க்கு மேலே இருக்கும் இந்த வெங்காயம். பூண்டு ஒரு 25 பல், தக்காளி 1, வத்த மிளகாய் தாளிக்கு நம்ம தேவைக்கேற்ப ஒன்று போடலாம், அவங்கவுங்க விரும்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கருகப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, புளி கரைச்சல் 2 டம்ளர் வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பு இப்போ எப்படி பண்ண போகிறோங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கும், நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் நல்லாயிருக்கும். கடுகு போடுவோம், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு போடுவோம், வெந்தயம், கருகப்பில், வத்த மிளகாய் இதை போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கிப்போம். மண் சட்டியில் பண்ணி பாருங்க, எதுவுமே டேஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிடலாம். இந்த வத்த குழம்ப தனி மாவு கரைச்சி கொட்டாமல் இருந்தால் 2 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. மாவு கரைச்சி கொட்டினா வீணாக போயிடும், மாவு கரைச்சி கொட்ட வேண்டாம். இப்போ அடுத்தது பூண்டு போடுவோம், அடுத்தது வெங்காயம், நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். குரலுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு, இப்போ தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழம் கொஞ்சம் குழையிற அளவுக்கு கிளறி விடுவோம். தக்காளி பழம் நல்லா குழஞ்சிருச்சு. இந்த புளி தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன், ஓடெல்லாம் இல்லை, அப்படியே ஊற்றலாம். சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். 1, உப்பு தேவையான அளவு, கலரலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இங்கே குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம வேணுங்க தேவைப்படுறவங்களுக்கு இந்த ஸ்வீட் போடலாம். வெல்லம் போட்டால் வெங்காய வத்த குழம்பு நல்லா திதிச்சுட்டு காரம் புளிப்பு எல்லாம் டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். வெல்லம் உங்கள் விருப்பம் போடக்கூடாது, ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நான் வெல்லம் போட போகிறேன், போட்டாச்சு. வெத்த குழம்பு ரெடி, ஆஃப் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சுட்ட அப்பளம், மோர் குழம்பு, மோர் கூட்டு நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு கூட்டு பண்ணி காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.